رباه عفوك إني للنور مدت يداي. அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளை சகோதரனை கேட்கிறார் என்றால், மௌலிதோதரை இமாமுக்கு பின்னுக்கு நின்று தொழலாமன்று நீங்கள் இப்போ சொன்னீங்க, முதல்ல பிரச்சனைகளை இதில் தானே வந்துச்சு அப்படின்னு கேட்குறார். பொதுவாக மார்க்கத்தை கண்மூடித்தனமாக ஒரு காலமும் பின்பற்றாதீர்கள். என்னுடைய நசிகத், இது மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். நமக்கு பிடிச்சவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம போகிறது என்பது கண்மூடித்தனம். இமாம் ஷாஃபி சொல்கிறாங்கன்றதுக்காக இமாம் ஷாஃபி சொன்னதெல்லாம் செய்ய வாரது என்னது? அவரை பிடிச்சவங்க அப்படி செய்கிறது. இந்த நிலை குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற ஒரு முஸ்லீமிடம் வரக்கூடாது. அதாவது உணர்ச்சிக்கும் நமக்கு பிடித்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்குமாக மார்க்கத்தை நம்ம மாற்றக்கூடாது. மார்க்கத்தை அறிவுபூர்வமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அணுக வேண்டும். அதை அணுகுகிற போதும் கூட மிக தெளிவான அறிவுள்ள உலமாக்களுடைய வழிகாட்டலும் அதுக்கு தேவையாகும். இப்போ பொதுவாக ஆரம்பத்திலிருந்து குர்ஆன் சுன்னா பேசிய உலமாக்கள் சொல்லி கொண்டு வந்த செய்தி என்னென்று கேட்டால், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பிதுஅத்தை செய்கிற இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத பிதுஅத் செய்கிற இமாமுக்கு பின்னால் நின்று தொழலாம். இதில் ஒரு காலமும் மாறவில்லை. யாரும் மாறலை. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய உலமாக்கள் மாறவில்லை. இந்த இடைநிலையில் மாறி போனாக்கள் யாருண்டா, கொஞ்சம் பேர் சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்க. யாருண்டு பார்த்தா, அவருக்கு குர்ஆன் ஓதவும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, தௌஹீதில் நான் வந்து இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுவார், காரசாரமாக பேசுவார். அவர்கிட்ட கல்வி பின்னணி என்னென்னு கேட்டால் கல்வி பின்னணி எதுவும் கிடையாது. இப்படி இருந்துட்டு அவர் மக்கள் அப்படி உசுப்பேற்றுவார், அந்த பள்ளிக்கு போகாதீர்கள், அவர் மௌலுதோதுகிற இமாம், அந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதால் நீங்கள் நரகம் போய்விடு. இவர் பேசு உலமாக்கள் யாரும் அப்படி பேசலை. இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் வாழ்கிறீர்கள், இங்கே இருந்த பெரிய உலமாக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் இருந்த ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், இப்னு பாஸ் என்று பின் பாஸ் என்று சொல்லுவாங்க சுருக்கமாக, குர்ஆன் சுன்னாவை இந்த உலகத்திற்கு இந்த காலத்தில் முன்வைத்தவர்களில் பிரதானமான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கொடுத்த ஃபத்வாக்களினுடைய தொகுப்பு அப்படியே இருக்கின்றது. உங்களுக்கு ஈஸியாக இன்றைக்கு நெட்டுக்கு போனால் அதை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் அப்லோட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட இமாம் அவர்கள் மௌலிதோதுகிற இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது என்று சொன்னதே கிடையாது. அதே போல சவுதியிலிருந்து இன்னும் ஒரு பெரிய அறிஞர் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா, அவங்களும் கூட ஒரு இடத்திலையும் இப்படி சொன்னது கிடையாது. மௌலூத் என்பது ஒரு பித்அத் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ போறோம் என்று உருவாக்கப்பட்ட பாடல் தான் மௌலூத் ஆகும். அந்த மௌலூதை ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்ற பெயரில் படிப்பது கூடுமா? கூடாது, அது ஒரு வழிகேடு. ஆனால் மௌலூதை அவர் படிக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாரா? வெளியே இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு பித்அத் கிடையாது, அது யாருமே அப்படி சொல்லல உலமாக்கல்ல. எனவே மௌலூத் ஓதுகிற ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழலாம். ஆனால் நான் பொதுவாக எப்போவுமே நம்முடைய சகோதரர்களது நெச்சுரலாக புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், உங்களுக்கு அப்படியான ஒரு இமாம் தொழுவிக்கிற பள்ளியும் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு ஒரு 200-300 மீட்டர் தாண்டி போனீங்க என்றால் அந்த நிலை இல்லாமல் சுன்னா அடிப்படையில் தொழக்கூடிய ஒரு பள்ளியும் இருக்கிறது. இப்போ நீங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? சுன்னா அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளிக்கு போனீங்கன்னா ஒரு சிக்கலும் இல்லை. சில ஊர்கள் இருக்கின்றன, அந்த ஊர்களில் இவர்களை தவிர வேறு இமாம்களே இல்லை. அப்படியான நேரத்தில் பாருங்கள், இவருடைய பிதுஅத் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற பிதுஅத்தா அல்லது இப்படியான பாவமாக அமையக்கூடிய பிதுஅத்தான்னு பாருங்கள். பாவமான பிதுஅத் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் நின்று தொழுங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பிதுஅத் என்று சொன்னால் அவரை விட்டு ஒதுங்குங்கள். வல்லாஹு தஆலா அலம்.